ஏன் யோகாசனம் பண்ணணும்? இப்போது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிலெலாம் யோகாசனம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது யோகாசனம் கிடையாது. ஏன்னா நான் போய் பார்த்துருக்கேன், ஹார்ட் யோகா, பலவிதமான யோகா இவங்க பண்ணுறாங்க யோகான்ற தலைப்பில். ஆனால் அது எல்லாம் ஸ்லோ எக்ஸசைஸ். உடல் ரீதியாக வேணால் அது பலன் தரலாம், ஆனால் உண்மையான யோகாசனம் என்பது யோகா, யூனியன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் செல்ஃப். நாம் நமக்குள்ளே இறைத்தன்மையை இணைக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். வெறுமனையாக ஆசனம் மட்டும் பண்ணுறது வந்து யோகாசனம் கிடையாது. ஸோ யோகான்றது வந்து நமக்குள்ள உள்ள இறைத்தன்மையோட ஒன்றக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ ஏன் பண்ணணும்? இப்போ ஒரு பக்கம் தியானம், நான் எதுக்கு யோகா தியானம் யோகாதானே எப்போவுமே நான் சேர்ந்தே தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம தியானம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்கலைன்னா வந்து நமக்கு வந்து அது ஒத்து வராது, நமக்கு வந்து பலன் தராது முழுமையாக. அதாவது உடல், மனம், மனதை ஒட்டியுள்ள உணர்வுகள், இன்டெலிஜென்ஸ், இப்படி எல்லாமே சிங்கப் ஆனால் தான் நம்ம வந்து உன்னை அறிந்தாலே அறிய முடியும். உடல் ரீதியாக நீங்கள் பார்க்கணுமா, யோகாசனத்தில் அத்தனை கிளாண்ட்ஸும் இன்க்ளூடிங் ஃபைனலாக உள்ள நம்மளுடைய பீனியல் கிளாண்ட், தமிழில் ஆனந்த சுரப்பின்னு சொல்லலாம், அது ஆக்டிவேட் ஆகிடும். அது என்னன்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து நோய்கள் வந்து தாக்கம் வந்து குறைஞ்சிரும். நம்ம பேசிக்கலி பார்த்தோன்னா நோய்கள் வந்து நம்மளுடைய சட்டில் பாடி, அதாவது ஆரா சொல்லலாம், ஆறால் தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாதிக்கும். ஸோ அந்த லெவல்லே இது கிளன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆசனம் நம்ம கரெக்டாக பண்ணால் போகிறோம். அந்த ஒரு ஆசனத்தை வந்து நீங்கள் விடாமல், அதாவது பர்ஃபெக்ட், அதாவது அந்த ஜியோமெட்ரிக்கல் பொசிஷன், அந்த ஜியோமெட்ரிக்கல் பொசிஷன் லெவலில் நம்ம பண்ணோன்னா அந்த உண்மையான யோகம் நடந்துடும். ஒரு ஆசனத்தில் நடந்தால் கூட போகிறோம், மீதி எல்லா ஆசனமும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். சும்மா உடம்பை ஆட்டிக்கொண்டு கீழேயும் மேலேயும் குனிந்து எழுந்து கொண்டிருப்பது யோகா ஆசனம் கிடையாது. ஆனால் நாம் அந்த உண்மையான எனக்குள்ள யோகா நடக்க வேண்டுமென்ற எண்ணத்தோடு நாம் இதை பண்ண கண்டிப்பாக இந்த யோகாசனம் கைகூடும். ஸோ இதோட அவசியம் ரொம்ப ரொம்ப என்ன விஷயம்னா, இப்படி நீங்கள் யோகாசனத்தில் இறங்கி நீங்கள் யோகாசனம் பண்ண எடுத்தவுன்னு பலன் தராது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்துடணும்னா, சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு பண்ணிட்டு வந்து எனக்கு எதுவுமே ஆக மாட்டேன்றாங்க. இல்லை, ஒரு மண்டலம் முடித்து ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் மேலே மேலே நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கணும். அதாவது 48 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் மேலே மேலே அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுடைய பயோ மெமரி லெவலில் அது உள்ளே போனால் தான் இதோட பலன்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உண்மையாகவே நீங்கள் யோகாசனம் பண்ணிங்கன்னா அது ஒரு தியானம் ஆகிடும். இதுதான் உண்மை. ஸோ யோகாசனம் வந்து உங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் நல்லது. ஸோ உறுப்புகள் கரெக்டாக அந்த ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு உடல் ரீதியாக நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளே உள்ள அந்த அமைதி நிலைக்கு நம்ம கொண்டு வரதுக்கும், நம்மளுடைய தியானத்தை கை கூடுவதற்கும், மேலும் நமக்கு நம்மளுடைய அற்புதமான வாகனம் இந்த உடம்பு, இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா இந்த உடம்பு, நம்மளுடைய பாடி. ஸோ அந்த பாடியை நம்ம நோயற்றதாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நோயின்றது வந்து வெறுமனே உடல் ரீதியில் மட்டும் இல்லை, உண்மையாகவே யோகாசனம் பண்ணோம்னா, நீங்கள் WHOன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது இந்த டெஃபினேஷன். அதாவது ஒரு ஆரோக்கியம் என்பது உடல் மட்டுமில்லை, மனதும், மனதை தாண்டி உள்ள உணர்வுகளும் ஒருத்தர் கரெக்டாக இருக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மை. இப்படித்தான் வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஸோ ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், தியான வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லாயிருக்கும். நம்ம உடம்பே நமக்கு சரியில்லைன்னா நம்ம எதையுமே பண்ண முடியாது. ஸோ உடம்புன்றது வந்து நம்ம கேரி பண்ணுற ஒரு அற்புதமான விஷயம். ஸோ ஆகையால் நம்ம உடம்பை நம்ம மதிக்க ஆரம்பிப்போம் உண்மையாகவே யோகாசனம் நடந்ததுன்னா. ஸோ இதை திரும்பவும் சொல்கிறேன், இதை நம்ம உணர்ந்தால்தான்
உழந்தால்தான் இது தெரியும். இது எத்தனை வாட்டி நீங்கள் நான் பேசுகிறத கேட்டாலோ, இல்லை எத்தனை புக்கு படித்தாலோ, இல்லை எந்த மாஸ்டர்ஸோட இது நீங்கள் கேட்டாலோ படித்தாலோ, அந்த டைம் நல்லாயிருக்கும். அன்டில் நீங்களாக இதை ஒரு சங்கல்பமாக எடுத்து பண்ணி பாருங்கள், அப்பொழுது தெரியும் ஏன் யோகா அவசியம் என்று. மீண்டும் ஒரு தலைப்பில்